ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈது ஷாப்பிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது கடைசியில் வந்து ஒரு பேட் நியூஸுமே இருக்குது. ஆனால் இந்த தடவை என்னால் வந்து பெருநாள் வந்து கொண்டாட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து வாங்கினதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு எல்லாம் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து சரி புர்கா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லால்பேட்டில் இருக்கிற சஃபிகான்ற ஒரு கடைக்கு நான் புர்கா வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதனோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் நிறையா இருக்குது, வித் வந்து ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. புர்காக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையோடு இந்த கடையை நான் வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து வாங்கி போய் பார்த்தா தான் உங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து கலெக்ஷனுமே நிறையா இருந்துச்சு. நாம் எடுக்க போன புர்கா வந்து நம்ம எதாவது டிசைட் பண்ணிட்டு போவோம், ஆனால் மனசில் நினச்சிட்டு போவோம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து புர்கா ஷாலு, இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி காட்டன் ஷாலு இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு புர்கா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இப்போ நான் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொரியரும் வந்து பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு கொரியல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து புர்காவுடைய கலெக்ஷன் எல்லாமே வந்து பாருங்கள். இது வந்து 3 லேயர் உள்ள புர்கா. இது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 3 லேயர் தான், உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இது வந்து 2 லேயரு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து போடுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் தான். புர்கா கலெக்ஷன் இல்லாமல் ஷால் கலெக்ஷன் இது எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 52-60 சைஸ் வரையுமே வந்து இங்கே வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்குது. அதை நான் வாங்கி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் வந்து சம்சா, இது வந்து ஹாஜா கேக்குன்னு சொல்லுவாங்க. ஹாஜா கேக்கெலாம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. லால்பட்டை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹாஜா கேக்கு தான் வந்து ஃபேமஸ்ன்னு வந்து சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாரி ஒன்று ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். அதோட கேக்கையுமே வந்து வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இது வந்து ஹாஜா கேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு பப்ஸு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டதை என்னென்னு சொல்லிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புர்கா தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட்டிங் வச்சு 2 லேயர் உள்ள புர்கா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புர்கா வாங்குறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா புர்கா அப்படின்னும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, ஆனால் அதுவாக ஒன்று தான் வந்து நமக்கு வந்து அமையும். ஆனால் நான் நினச்சிட்டு போனது வேறு, எனக்கு அமைஞ்சதுமே வேறு. துணி கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்லாவே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 லேயர் உள்ள புர்கா தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் லால்பேட்டையிலையும் இன்னொரு கடையிலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலையும் கூட. ஸோ அதனால் அங்கே வந்து யாரும் போகாமல் இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நினச்ச மாதிரியும் வந்து புர்கா வந்து இருக்கும். இது வந்து ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டும் வரலாம். ஆனால் ஒவ்வொரு கடைக்கேற்ற மாரி ஏன் இந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நானுமே வந்து கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா வாங்கிட்டேன். இதுக்கு ஏற்ற ஷாலுமே வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே கொஞ்சம் லென்த்தியாக நல்லா தான் இருந்துச்சு. இந்த புர்கா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷால்ஸுமே வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பயாவது தான் நம்ம ஷால் வாங்க போகிறோம், ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டோன்னா சும்மா சும்மா போக முடியாது அப்படின்றதுனால நான் வந்து ஷால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 6 ஷால் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன். அதில் 2 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷால் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறோன்னு எனக்கு ஷால் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 4 ஷால் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதில் உள்ள கலெக்ஷன் தான் இது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் வாங்கிட்டு வந்த ஷாலு, அதையுமே முடிச்சுட்டு சரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் இருக்கிறதுக்காக இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற கஸ்தூர்பாய் கம்பெனிக்கு வந்து போயிருந்தேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சு வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரம்ஜான் அப்படிங்கும்போது தான் கலெக்ஷன் வந்து நிறையாவும் வரும், நமக்கு வந்து எது எடுக்கணும்னே தெரியாது. இந்த துணி கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புர்கா ஷால் வேர் பண்ணுவோம் அந்த மாதிரி உள்ள கிளாத்து. இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா போன சாரீஸ் உள்ளது தான், ஆனால் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் உள்ளது. இது வந்து 2000-2500 இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் பராக் சிலையில் உள்ளதும் கூட. இதெல்லாம் வந்து 2500 இந்த மாதிரி. இப்போலாம் வந்து ஓல்டு மாடல்லாம் வந்து இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங்காகவே இருக்குன்னு வந்து சொல்லுவேன். போன சேரில் வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த மாதிரி தான் விற்றுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் அதுக்கும் முந்தின வருஷம் உள்ள சேல்ஸ் பண்ண சாரீஸ் தான் எல்லாமே இப்போ உள்ள புது கலெக்ஷனே வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் உள்ள சாரீ மாதிரி உள்ளது. லேஸ் வச்சு எனக்கு டக்குன்னு நான் எடுத்தது வந்து வேறு சாரீ தான். ஆனால் இது வந்து சரி பில்லாம் போட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட்டில் தான் வந்து காமிச்சிருந்தாங்க, ஒயிட்டு வேணாம் அப்படின்றதுனால சரி வேறு வேறு கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கலர் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து லைட் ரோஸு, லைட் க்ரீனு, எல்லாமே லைட் கலராக தான் இருந்துச்சு. ஆனால் டார்க் கலரில் கலவே கிடையாது. ஆனால் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன கலர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க. ரொம்பவும் வந்து சூப்பராக இருந்துச்சு சாரீஸு. சரி நான் செலக்ட் பண்ண சாரியுமே வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் நானும் வந்து எடுத்திருந்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீவே இவ்வளோ தான், ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் துணி கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஃப்ராகு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தேன். 2 வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக் வந்து இது தான். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியூரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆஃபீஸ் இங்கே வந்து ட்ரெஸ்ஸே அமைய மாட்டேங்குது, இன்னும் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து நான் வெளியில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பாண்டிச்சேரியில் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஃப்ராகு, நல்லா பஃபன் இருக்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரே ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷால் டைப் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒர்த்து அவ்வளோவா கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து பாப்பாக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ உள்ள ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து எல்லாமே எப்படின்னு பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து காசு கூட, ஜென்ஸுங்களுக்கு கூட வந்து கம்மி தான். செகண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ராகு, இது வந்து நல்லா பஃபோன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜிகுஜிகுன்னு வந்து இருந்துச்சு. ஏன்னா இதுலேயும் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சரி கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 ஃப்ரீல் வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து நல்லா பஃபன் உள்ள கவுன் தான். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மஞ்சள் வந்து ஃப்ளெக்ஸ் மணி, இது வந்து டெக்ஸ்டாவும் இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது முடிச்சு அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஃப்டாவும் இருக்குது, ஜிக்கனாகவும் இருக்குது. நம்ம கையில் எல்லாம் ஜிக்கு ஜிக்கு ஜிக்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி வேறு பார்க்க போகிறோம், வாங்க பார்த்துக்கலாம். இது வந்து நான் வீடியோஸ் இருக்கும் போது ஆஃபி பேசின கிளிப்பிங் தான் இது. அதனால தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க எப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேசியது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் வந்து ஒரு எல்லோ டாப் வித் வந்து பேண்ட்டும் எடுத்திருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருந்துச்சு. துணி கிளாத் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு, அதை எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து கொஞ்சம் கிளாத் நல்லா இருந்துச்சு. இது வந்து கோட் டைப் மாதிரி, இது வந்து லைட் க்ரீனில் அவைக்கு வந்து ப்ளூ கோட் வச்சு நடந்தால் 3/4 ஸ்லீவ் வச்சு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த தடவை ஆஃபிக்கு தான் வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சிருச்சு வந்து சொல்லுவேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலையுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாரீஸ் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கும் போது வந்து காமிச்சிருப்பேன். கடையில் இருக்கும்போது இந்த கலர் நல்லா லைட் க்ரீன் கலரில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சா மாதிரி, வித்து வந்து ஸ்டோன் வச்சா மாதிரி வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானில மட்டும்தான் இந்த 2 பக்கம் கார்னரில் பூ இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ஓல்டு டிசைன் தான், இப்போ எல்லாமே நியூ ட்ரெண்டிங்காக வந்து வந்துட்டுருக்கு. சரி நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் இது பார்க்கும்போது இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து பழைய ட்ரெண்டிங்கான சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போ வந்து நல்லா நியூ ட்ரெண்டிங்காகவே வந்து வருது. இது வந்து லேஸ் வச்ச மாதிரி கூட வந்து கொடுத்துருந்தாங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்தமாரி ஸ்டோன் ஒர்க் உள்ளது தான். அடுத்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்பி சாரீ எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி கம்பி சாரீ தான் வந்து வாங்குவேன். உங்கள் ஊர் சைட்லாம் வந்து கம்பி சாரீ அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டக்குன்னு வந்து கட்டிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து நான் இந்த சாரீஸ்மே வந்து எடுத்திருந்தேன். எந்த சாரீஸ் எடுக்கிறோம் இல்லையோ ஆனால் கம்பி சாரீஸ் வந்து மெயினாக வந்து நான் எடுத்துருவேன். மூணு பட்டை வச்சாம்பேர் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து கட்டிட்டு போகலாம். இது வந்து ரொம்பவே வந்து கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதுவுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்பி சாரீயுமே வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் தான் வந்து சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணு சாரீஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து பூனம் சாரீஸு, பராக் சேலர்னு சொல்லுவாங்க. சும்மா லைட் கம்பி வச்ச மாதிரி வாங்கியிருந்தேன். சும்மா ரஃப் யூஸ்க்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நோம்பு 10 டேஸ்லேயே நான் வந்து வாங்கிட்டேன். வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க, புது துணியெலாம் கட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே அதுக்கப்புறம் வந்து வாங்கலை. இது எல்லாமே முன்னாடி வாங்கினது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.